ஐயா இருக்கும் அந்த வரை வரப்போது ஆமா ஆமா நாம கலி சரி சுந்தரம் சுந்தரமே நம்ம மனசிலங்க மகிகி வை கேக்குறத கேக்குன்னு சொல்லிவிட்டா அது பிரதிபடி எதன்னா
நான் தான் கேக்குறேன்ல அத என்ன கேக்க போறீங்க என்னது நீங்க சொல்ல போறீங்க புதுசா சரி புதுசா வேணும் சொல்லல நீங்க பழசாவே கேளுங்க நான் பழசா கேக்குறேன் கேளுங்க அதான் பழசு புதுசு அதான் நீங்க புதுசுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன ஆனா இன்னைக்கு நீ வந்திருக்கதே ஒரு திணுசு இன்னைக்கு வந்திருக்கதே தெரியுது பகு தோட்டமா இல்ல பழசும் இல்லாம புதுசும் இல்லாம ஒரு திணுசா வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன் அதனாலவே நாலு தரக்கு பேதி போயிருச்சு வச்சவன்னா எடுக்கணும் வழி தெரிஞ்சவன் நடக்கணும் நான் வைக்க ஆரம்பிச்சாச்சு அப்படினா நான் எடுக்க ஆரம்பிச்சேன் இல்ல நீங்க வைக்க ஆரம்பிச்சாச்சுனா நான் எடுக்கணும் அதுக்கு பெயர் தான் வைக்கிறது கேள்வி எடுக்கிறதுக்கு பேர் பதில் நீங்க வை கேள்வியா பதிலா இப்ப நீங்க வைக்கிறீங்களா எடுக்கறீங்களா எனக்கு வைக்கவும் தெரியும் எடுக்கவும் தெரியும் ரெண்டு தெரிஞ்ச அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் வேற வக்கு மோட்டர் வைக்கிறீங்க எது வர முடியுமா எது தெரியும் நான் வர முடியுமா ஏல உங்களுக்கு என்ன தெரியும் நான் கேக்குற உலகத்திலே தெரிஞ்சது எது தெரியாதது எது சொல்லியா தெரியாம வர முடியும்னு சொல்றீல ஆமா உலகத்திலே ஒரே வார்த்தைக்கு பதில் தெரிந்தது எது தெரியாதது எது ஒண்ணே ஒண்ணுதான் இதா பள்ளியோடத்துல போற எல்லாருக்கும் தெரியும் இங்க பள்ளியோடத்துக்கு போறான் பாதியார் கேக்குறாரு என்ன கேக்குறாரு ஏய் தெரியும் அப்படிங்கறதுக்கு எதிர்பார்த்தானே கேட்டாரு சரி அவன் தெரியாதுன்னு சொன்னான் அவ்வளவுதான் அதான் தெரியாது இது நல்லா இருக்கு அதே வாத்தியாரு பாடம் கொடுத்து உனப்போட ஒரு பள்ளி கூடத்துல மாணவன் போய் சேர்ந்தேன் இவனுக்கு தெரியாதுன்ற வார்த்தை தான் அவருக்கு தெரியும்னு தெரியும் இவனுக்கு தெரியாதுன்றது அவருக்கு தெரியும் வாத்தியாருக்கு சரி பத்து மாணவர்களுக்கு பத்து ஐம்பது மாணவர்களுக்கு பள்ளிக்கூட வகுப்பறையில் எடுக்கிறாரு வாத்தியார் ஆசிரியர் அப்ப எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ராமாயணமா மகாபாரதமா தமிழ் ஆங்கிலம் கடிதம் வரலாறு புவியியல் இப்படி சமூக அறிவியல் எல்லா பாடங்களும் எடுத்துக்கிட்டே இருப்பாருல எந்த பாடங்கள் எடுத்து அப்பப்ப பாடம் நடத்தும் போது வாத்தியார் கேட்பாருல இடையில பாடத்தும் போது எப்ப இது என்ன பாடம் கேட்டா எல்லா மாணவ மாணவியிலும் சொல்லிடுவாங்க இவன் மட்டும் சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரியாதுன்றீங்க சரி இப்படி சொல்லிக்கிட்டு கடை என்ன எப்படியாவது திருத்தி கொண்டு வரணும் என்ன வாத்தியார் கடமை தானே அப்படி இப்படி இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த திடீர்னு அந்த வகுப்பறை பள்ளிக்கூடத்திற்கு அந்த ஆசிரியர் சோதனை பண்ணுவாங்கல்ல அவர்தான் அவர் யாரு கல்வி ஆய்வாளர் அவர் வந்தார் இன்ஸ்பெக்ஷன் சொல்றாங்க இல்லையா சோதனை அதிகாரி கல்வி சோதனை அதிகாரி அவர் வரக்கூடிய நாள் வந்துருச்சு அப்ப சொல்றாரு மாணவர்களை புறம் கூப்பிட்டு ஐயா இங்க வாங்க நாளைக்கு உங்களுக்கு அதிகாரி பெரிய அதிகாரி வர்றாரு நான் உங்களுக்கு ராமாயண மகாபாரதம் உள்ளிட்ட அனைத்து விஷயமான பாடங்களையும் சொல்லி கொடுத்துருக்கேன் நாளைக்கு வந்து அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் பதில் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி சரியா முறையா படிச்சுட்டு வாங்கப்பா மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கப்பா சொல்லி விட்டாரு சொன்னது போல மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு வாத்திய அதிகாரி வந்துட்டாரு வாத்தியார் வந்துட்டாரு அப்ப என்ன கேக்குற அந்த அதிகாரி இங்க வாங்க வாத்தியாரே நீங்க இதே இந்த மாணவ மாணவிகளுக்கு கூட பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க நான் ஏதாவது புதுசா கேட்க போய் ஏதாவது தெரியாம போச்சுனா ஏன்னா நம்மளுக்கு சின்ன மாணவர்கள் சின்ன பேளுங்க அதனால நீங்க கற்றுக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையிலே ஒரு சில கேள்விகளை கேளுங்க சரியா முறையா பதில் சொன்னா அதுக்கு ஒரு தேர்ச்சி சதவீதம் போட்டு நான் பாட்டுக்கு இவருடைய சோதனை முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு நாசுக்கோ சொல்லிட்டாரு அதிகாரி உட்காந்துக்கிட்டாரு உட்கார்ந்த உடனே இவர் யோசிக்கிறாரு யாரு வாத்தியாரு நம்ம சொல்லி நம்ம சொல்லி சொல்லணும்ல எல்லா பேரும் சொல்லிடுவேன் ஒரு முட்டா பேர் இருக்கா உங்களை சொல்லலையா அங்கே கல்வி சோதனை எதுக்கிறதா சொல்லுவானே அப்ப என்ன பண்றாரு அரே மாணவ மாணவியில பாருங்க நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெரியும் பதில் தெரிஞ்சா தெரியும் சொல்றவங்க வலது கையை தூக்குங்க தெரியாதுன்னு சொல்றவங்க இடது கையை தூக்குங்க அப்படின்ட்டாரு உடனே ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே வராங்க கேட்டுக்கிட்டே வரும்பொழுது பதில் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்க கலந்து கூட தெரியாம போயக்கூடாது இப்படி கேட்டுக்கிட்டே வரும்பொழுது எல்லா மாணவியும் தெரிஞ்சவங்க வலது கை தெரியாதவங்க இடது இப்ப தூக்குறாங்கல்ல இந்த எது தெரியாதுன்னு சொல்றாரு இந்த முட்டாப்பைய இவன் ரெண்டு பக்கம் கையை தூக்கிட்டு இருந்துட்டான் இப்ப என்ன பண்ணாரு கவனமா பாத்துக்கிட்டா சோதனை அதிகாரியில என்னடா வாத்தியார் கேட்கற இவன் சொல்லி கொடுத்துட்டே வரும்போது இவன் மட்டும் ரெண்டு பக்கம் தூக்குறானே வடக்கு நின்றுச்சாரு இங்கவா அந்த குள்ளா வச்சு உட்காந்து சேப்பு சட்டை விட்டு உட்காந்து அவர் ஊதா சட்டை சேப்பு துணி யார் என்னவா அந்த சேப்பு துணி சட்டை போட்டு அவசர விட்டு உங்களை சொல்லலையா அந்த சேப்புக்குள்ள ஊதா போட்டுருக்கேன் என்னையா நீங்க போட்டுருக்கிறது கீழ ஆடை வந்து சிவப்பு துணியா மேல இருக்கிறது என்ன துணியா மேல இருக்கிறது புல் துணி ஊதானே ஊதா ஊதா துணி சொல்லி அப்படி போட்டிருக்கும் போது இவன் ரெண்டு பேர் கையை தூக்குறேன் அவனை கூப்பிட்டு உங்க அடிப்படையில உங்க அறிவு கேட்டவர் ஒரு மூணு கேள்வியை கேளுகின்றார் உடனே பார்த்தாரு ரெண்டாலே நம்மளை மாட்டி விட்டு விட்டானே இப்படி எல்லா பிள்ளையும் ஒழுங்காத்தான் கையை தூச்சு இந்த பைய முட்டா போய் ரெண்டு பக்கம் கையை தூக்கி நம்மளை மாட்டி விட்டானே என்ன செய்யலாம் சரி அவன் பாணியிலே அவனை காட்டி கொடுக்குற அளவுக்கு அதே மாதிரி சோதனை நம்மளும் தப்பிக்கணும் இல்லாட்டி நம்ம பாடப்பட சொல்லி கொடுத்தா தெரியலாம் போருமே அப்படின்னு சொல்லிட்டு படக்கு என்ன பண்ணாரு டேய் வாடா எதிராடுறாரு உன்னை நல்லவள மாதிரி கையை கட்டிக்கிட்டேன் உன்னை கேட்கிறாரு வாரு சரி பறவைகள் பலவிதம் உண்டு அதுல வந்து இரவில வளரக்கூடிய பறவை வந்து ஆந்தை இருக்கு தெரியுமா அந்த ஆந்தை ஆந்தை பாத்துக்கீங்களா அந்த பாத்துக்கீங்களா பாத்துக்கீங்களா அந்த ஆந்தைக்கு இரவில கண்ணு தெரியுமா தெரியாதா அவனுக்கு தான் சொல்லிடுவானே உடனே எந்திரிச்சு எப்படி தெரியாதுன்னு சபாசுரா பார்த்தாரு அதிகாரி சர்வசாதாரண மனுஷமே ரொம்ப அறிவாளியா இருக்கானே
பதிதே ஆக்சுவலா முதல் பெரிய முறையா சொல்லணும்னு எடுத்தா என்னாக முதல் பெரிய முறையா சொல்லணும்னா என்ன சொல்லணும் பறவைக்கு கண்ணு தெரியாதுன்றது இயற்கையான பதில் ஆனா இவனுக்கு தேவை பதில் தெரியாது இவ அதத்தை சொன்னேன் தெரியாது சார் அப்படினால அவங்க படகு பதில் தெரியல போல அப்படின்றத விட்டுட்டு பறவைக்கு கண்ணு தெரியாதுன ஒத்துக்கிட்டார் சரி இரண்டாவது மகாபாரதத்துக்கு கொடுத்து கட்டு கொடுத்த இல்ல அந்த மகாபாரதத்திலே வரக்கூடிய திருதராஷ்டிரன் கௌரவர்களுடைய அப்ப இருக்கா இல்லையா அந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாத எதிர்ப்பதும் புரிஞ்சு வச்சு நீ ஆரம்பத்துல என்ன வார்த்தையை சொன்னையோ அதத்தை இந்த நிமிடம் வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க ஆக மொத்தத்துல வாழ்க்கையுடைய இன்பம் சூனியமாக்கப்பட்டது இதை வாழ்க்கையில தெரியப்படுத்துறதுக்கு அறிவாளிகளை சந்திக்க வேண்டும் அறிவாளியும் அறிவாளி சந்தித்தால் மூன்று வழி இப்ப நான் கேட்கிறேன் உங்களை யாருன்னு இப்ப நான் உங்களை கேக்குறேன் நீங்க யாருன்னு அந்த மறுபடியும் அவன் தெரியல சொன்ன அதுக்கு வந்து நான் அது தெரியாதுன்ற வட்டத்துக்குள்ளயே சரி முற்று குலந்தவன் மூவாசையற்றவன் நான் ஒரு பிரம்மச்சாரி நான் நீங்க பிரம்மச்சாரி ஆமா நான் சம்சாரி உன்னை நான் கேட்கல சொல்லுங்க உன் பேரு சொல்லியா என் பேரு நான் சொல்லிக்கிறேன் உங்க பேரு சொல்லுங்க என் பேரு கேக்குறியா உங்க பேரு கேக்குறீங்க என் பேரு கேக்குறீங்களா என் பேரு என்ன உம்பறண்ண என் பேரு என்ன என் பேரு உங்க பேரு உங்க பேரு என் பேரு உம்பறண்ண நீங்க உம்பறண்ண அது நானா உண்டேன் உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டு முட்டாள்தனம் பேசி வச்சுக்க அறிவோட பேசுறோம் அறிவோட நான் சொல்லிருக்கேன் என் பேர் என்ன உன் பேர் என்ன கேக்குறீங்களா உங்க பேரு என்ன என் பேரு என்ன அப்படிதானே ஆமா நாரதன் உங்க பேரு நாரதன் என் பேரு வீரத்தேவன் என்ன வீரத்தேவன் புலிய மேல உட்காந்து பல்லு விளக்குனேன் எது மேல புலி மேல புலி மேல உட்காந்து அம்மா எந்த புலி அசையவே அசையாது பேசாம கிடக்கு ஏறி உட்காந்து பல்லு விளக்கு தெரியுமில்ல கொட்டி எடுத்த புலி இதா இருக்கு உனக்காக அந்த மரம் இருக்கு காலையில குளிப்பி விட்டு உனிங்கனே உட்கார வச்சு அதை அரைஞ்சு விட்டு போயிடுறேன் சரி இருக்கட்டும் ரொம்ப நீ உன்னை பார்த்த திறமையான மாதிரி தெரியுது அம்மா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன கலைவாணி எங்க அம்மா பேரு சாதாரணப்பட்டவங்க கிடையாது எங்க அம்மா உங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க கலைவாணின்னு சொன்னேன் உங்க அம்மா தட்டுவாணி தானே போங்க சொல்லக்கூடிய நங்கை என்ற பெண்ணு மோகினி என்ற பேயா மோகினி என்ன நீங்க சொல்லி திருப்பி என்ன கேக்குற பேர் வச்சிருக்கா வச்சாங்க அப்படி போய் பேயின்னு சொல்லுவாங்க மாத்தா பிசாசு வந்து உடுக்கடிச்சு பேய விட்டு விட்டு போங்க இல்லையா ஏய் நல்லா புரிஞ்சு வச்சு விஷயத்த பிரம்ம சாலார்பட்டி மண்ணில் ஒரு பெண்ணு பிள்ளை அப்படி காட்டப்பக்கு போயிட்டு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு காய்ச்ச கண்ணியில் இருந்து படுத்த கொடுக்க கடந்து ஒரு மாதிரி வாயி உடம்புல சொல்றேன் ஏப்பா இந்த பிள்ளை குமரி பிள்ளை காட்டுக்கப்போ வரைக்கும் போகும்போது எது மோகினி பிசாசு அடிச்சிருப்போம் தனியா அங்க சிரிக்கிற அது மாதிரி எதுவும் நினைச்சிருங்க அது மாதிரி இந்த மோகினி என்றால் பிசாசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு மாத்தா பிசாசா பேருங்க நங்கை மோகினி சரி இருக்கட்டும் உங்க அம்மா நல்ல கோலா இருக்கட்டும் உங்க அப்பா பேரு என்ன உங்க அப்பா பேரு பிரம்மா எங்க அப்பா பேரு நம்பி தலைவன் நம்பி நம்பி யாருக்கு தலைவன் இந்த சிட்டூர் ஆகக்கூடிய நம்பி இருக்கட்டும் சிட்டூர்னா சிட்டூர்னா எங்க இருக்கு வேலிமலை சிட்டூர்ல யார் யார் இருக்கீங்க நானே வர சொல்லி சரி வரும்பொழுது ஏதோ சத்தம் கேட்டது பேசாம சொல்ல முடியாது சொல்லித்தான் எதுவும் சொல்லி என்னையா
இல்ல திமுரா பேசுறானே என்னமா இல்ல தெனாவட்டா பேசுறீ என்ன விட்டத தொட்டமேங்கட்ட தொட்டத விட்டமேங்கட்ட நீ பேசிட்டு இருக்க விட்டமே நான் இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்க நீ வந்து சாதாரண ஒரு கோமாளி ஏதோ ஒரு காட்டுவாசி பையே கூட பேசுறீங்களுக்கா உனக்கு நான் நகைச்சுவை நான் பதில் கொடுத்துட்டு இருக்கேன் பீம்பு பேசுறானே சொல்லி வச்சுக்கு உன்னால பேச முடியுமா யார் நீ முதல்ல என்ன மணிவர்ச்சி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு யார் நீ முதல்ல நீ யார் முதல்ல நான் பதில் கொடுத்து உங்களுக்கு என்ன தகுதி சொல்லு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தரம் இல்லாம பேச கூடாது முதல்ல பேசணும் தரம் இல்லாம பேச கூடாது உட்பட்டவே நான் வரமறை பேசுறேன் பேசுங்க கதையில் பேசு பாடல் பேசு இதயத்தில் பேசு வேதங்கள் பேசு சாஸ்திரங்கள் பேசு எதை எப்படியும் பேசலாம் வரமுறையோட பேசணும் வரமுறையோட கேக்குறேன் எதை வளர வரமுறை நான் கேக்குறேன் பேசிய குறஞ்சி கட்டு என்ன பேச போறேன் குறஞ்சி கட்டு என்ன பேசி பேச போறேன் முக்கியமா பேசணும் பேசுங்க உள்ளத உள்ளபடி பேசுங்க நியாயமா பேசுங்க குறஞ்சி கட்டு என்ன பேசுவீங்க அசுர கூட கேக்கலவோ என்ன கேட்கும்போது இடையில பேசுறீங்க உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் நீங்க பேசுங்க ஆ பேசுங்கயா உங்களுக்கு வாய்ப்பு நீங்க பேசணும்னு சொன்னீங்கல்ல நான் பேச மாட்டேன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் குறஞ்சி உங்க பேசப்புற ஊர் உலமே ரசிக்கு குறஞ்சி கட்டு உண்மையான பேச பத்தி கேக்குறதுக்குள்ள இடையில வாசிக்கிட்டே இருக்கறியா நீ பேச போறியா கேட்க போறியா நான் உங்ககிட்ட கேள்வினு கேட்க போறேன் கேக்குறது எதை வச்சு வாயில வாயில வரக்கூடியதுக்கு பேர் என்ன வாயில வர வார்த்தை வார்த்தை இருந்து பேச்சு தானே பேச்சு பேச தானே போறேன் ஆமா பேசுங்க எதை பத்தி குறஞ்சி எதை பத்தி எங்கன்னு கேக்குறேன் அத முதல்ல சொல்லுங்க நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் சாமி யாருக்கு நேரம் சாமி கிட்டயா நேரங்கள் என்பதை பார்க்க நல்லா எல்லாம் புரிஞ்சவங்க இருக்காங்க பழையாலும் விவரமானவங்க இருக்காங்க பஞ்சாங்கம் என்பது பஞ்சாங்கத்துல வந்து அஞ்சு வகை யோகங்கள் இருக்கு அதுல வந்து பஞ்சாமரம் பஞ்சாயத்து நான் கேட்கல இரியா நல்ல நேரமா பேசு பேசுங்க பேசுங்க நல்ல நேரம் பேசுங்க என்னது பேச போறீங்க என்னது பேசு ஆகு காலம் என்ன பேசி பேசு அப்படி பேசுங்க என்னது பேசி பேசுங்க அதத்தையும் பேசு பேசிட்டு போங்க பேசிதான் இருக்கேன் பேசுங்க இருபுறமும் கரை இருக்கும் நடுவுல நீர் ஓடும் நான் ஆரியானா எனக்கு நடுவுல நீர் ஓடுறது நீ பாத்தியா நீரோட்டமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் நீ அப்புறம் எப்படி ஆரியான்னு சொல்ற உங்களை யாரு சாமி கேட்டா ஆறுனா நீர் ஓடணும் என்ன ஆகுறது சத்தம் போடுற மாதிரி இருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீ பெரிய மனுஷன் நீங்க துணக்காரன் பாட இல்ல இவரும் கோவப்படுறாரு சரி அமைதியா ஏன்னா கோவப்பட்டா பேச மாட்டாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆமா அமைப்பாளருக்கு பேசாம என்ன சத்தம் போடுவாங்கல்ல பேசுறது சரியா பேசுங்க பேசுனீங்கல்ல நியாயமான கேள்வி நான் கேட்டிருக்கிறேன் இதுக்கு பதில் சொல்ல பாக்கலாம் குடஞ்சி கெட்டது இப்பதான் பிடிக்கிறாரா குடஞ்சி கெட்டது யாரு குத்தி கெட்டது யாரு உலகத்துல யாரு எதை வேணாலும் கிடைக்கலாம் குடையக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு பொதுவா வண்டு இருக்கு பாருங்க வண்டுக்கு குடையும் தன்மை உண்டு ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் படைப்பிலே வந்து ஒரு தன்மையை கொடுத்திருக்கலாம் கேள்வி எங்கிட்ட கேக்குறீங்க அவர் கூட்டி வரட்டும்டா அவர் என் மேல வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கை நான் நதியினிலே தானே பதில் சொல்ல சொல்லு ஆள மாத்திரேன் ஆள மாத்திரேன் அவர் இருக்கும் இடத்தை விட்டு உலகத்துல வந்து பல அர்த்தங்கள் உண்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை அப்படின்னு வந்து பொதுவான வாசகம் இது எங்கே ஏற்பட்டதுன்னா அதுக்கு குடஞ்சதுதான் விஷயம் பிரிங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவன்
எங்க முனிவர் இனத்தை சார்ந்தவர். இந்த பிரியமுனிவருடைய கோட்பாடு என்ன தெரியுமா? ஆண் தெய்வத்தை மட்டும் வணங்குவான், பெண் தெய்வத்தை வணங்குவது கிடையாது. என்னோட சேர்ந்தவன் அப்ப நீ அதோட சேர்ந்துருவீங்க. நான் பொம்பளையா பாக்குறதே அதுதான். அப்படித்தான் அவர் கிடைச்சது. கதையை முடிவுல பாருங்க. அப்ப நீ எதோட சேர்ந்தது முடிவு ஊர் சொல்லட்டும், உலகம் சொல்லட்டும். அப்ப இந்த பிரியமுனிவருடைய கோட்பாடு வந்து பெண் தெய்வத்தை வணங்க மாட்டேன்றது. அப்ப என்னாச்சு? சரி, இவன் வணங்க மாட்டேன். அப்ப இவனை எப்படியாவது வணங்க வைக்கணும் அப்படின்றது சக்தி நினைச்சிட்டா. அப்ப சக்தி நினைச்ச உடனே என்னாச்சு? உடனே பரமசிவன் போய் நிலைமை சொல்றா, உன்னில் பாதி நான், என்னில் பாதி நான், உன்னையும் என்னையும் எவனாலும் பிரிக்க முடியாது. அது என்ன, உன்னை மட்டும் வணங்குவதாக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என்னை மட்டும் வணங்குவதாக உடனே நான் விட்டு கொடுப்பானா? சரிங்கப்பா, ஏன் உடம்புல உனக்கு பாதி நான் கொடுத்து உனக்கு பாதியை கொடுத்துட்டேன். நீ பாதி நான் பாதி அங்கேதான் நடந்துச்சு. அப்ப என்னாச்சு? இருவரும் ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்தாங்க இல்லையா? அதுக்கும் நம்ம பக்கத்திலே திருச்செங்கோடு என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடுல ஸ்தலம் உருவானது. அப்ப அந்த காட்சி கொடுத்த உடனே அப்ப இந்த பிரிங்கி இருக்கேன் பாருங்க, அப்படியே என்ன பண்ண தெரியுமா? அப்படியா? சரி வாயா, ஓ வேலையை நீயே காட்டிட்டீங்க இல்ல, இப்ப நான் ஏன் வேலையை காட்டேன்? இவன் தவம் பண்ணக்கூடிய வலிமை படுத்தவன், யோகம் பண்ணக்கூடிய தவம் பண்ணக்கூடியவன், நானும் படுத்தவன். அப்ப என்ன பண்றேன்? நீங்க அப்படி புரிச்சதுனால இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய உருவத்தை வண்டுவாக உருவாகுகிறான். யார்? பிரியமுனிவன். வண்டுவாக உருமாறி எப்படி ஆண் மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி சிவனுடைய வலது பக்கம் நெஞ்ச போய் உள்ளுக்குள்ள போய் வண்டு மாறி குடைஞ்சு உள்ளுக்குள்ள போய் குடைச்சிட்டான். அதோட என்ன பண்ணாரு சிவன்? அங்கே ஐக்கியமாக்கி விட்டார். அதே உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் தெல்ல தெளிஞ்சாருக்கு ஜீவன் சிவலிங்கம் வள்ளற் பெருமானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணிவிளக்கேன்னு சொல்லி இந்த உடம்புக்குள்ள போய் அவனை அதோட ஐக்கியமாட்டாரு. குடைஞ்சதுனால வாழ்க்கையில் கெட்டு பிறகு முக்தி பெற்றவன் யார்? அவன் தான் பிரிங்கி முனிவன். இதுதான் நீங்க சொன்னது கேட்டது. குறைஞ்சு கேட்டேன். ஆமா, நான் சாதாரணமா வந்து கேள்வி கேட்டேன். கிறுக்கு பயலாட்டமா இருக்கிறேன். எவ்வளவு விளக்கத்தை நீங்க சொல்றீங்க? சரி, குத்தி கேட்டவன் யார்? அதான் கேக்குறேன் உங்களை. பெரிய பதவி தெரியுமா? அதுதான் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி என்ன தெரியுமா? அவங்களுக்கு வாழ்வில் சாவே கிடையாது. வாங்கின பட்டமும் அழியாது. கடைசி வரைக்கும் இந்த உலகம் அழியும் வரைக்கும் அந்த புகழ் நிலைத்துக் கொண்டு இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இன்னாரு இப்படி இருந்தாரு, இன்னாரு இப்படி இருந்தாரு சொல்லிருக்கோம். அது பேர் சிரஞ்சீவி பட்டம் சொல்லுவாங்க. ஆமா, சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை அடையணுன்றதுக்காக கூலோகத்திலிருந்து என்ன பண்ண, மாவழி சக்கரவர்த்தி இவன் என்ன பண்ண, பெரிய அசுவமேதை யாவன அசுவம் என்றால் குதிரை, 1008 குதிரைகளை சுத்தம் அப்படி வட்டம் பண்ணு பாட்டி அதற்குள்ள யாகத்தை போட்டு வளர்த்து எல்லா முனிவர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரையும் வர சொல்லி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்படி என்ன தெரியுமா, அந்த யாகம் ஆரம்பிச்சு முடிவு இருக்கும்னால ஒரு சில கோட்பாடுகள் இருக்கு. எப்படி தெரியும்னா, தானம் தபம் பண்ணணும், அதுக்கு முன்னால தானம் செய்யணும், தானம் செய்யணும்னாலும் தாரை வார்க்கணும். வரிசையை தானம்னா பிச்சை கிடையாது, அவங்க விருப்பப்பட்டு கூப்பிட்டு வந்து ஐயா இந்த வாங்க உங்களுக்கு என்ன தேவை கொடுக்க கூப்பிட்டு இருப்பாங்க. கொடுப்பதற்கு முன்னால கம்மடலத்து நீரை தாரை வார்ப்பாங்க. இந்த அடிப்படையில இவே ஒரு சாதாரண புலகவாசி, இவன் போய் எல்லாத்துக்கும் மேல சிரஞ்சீவிப்பட்ட அறிவதா? இவனுக்கு உள்ள கெட்ட குணத்தை அழிக்கணும் இல்லையா? அதுக்காக என் பாட்டு என்ன தெரியுமா, குள்ள பயலாக வாமன் அவதாரம் எடுத்து அங்கே போய் வரிசையில் நின்று போய் பிச்சை கேட்கிறாரு. ஐயா என்ன வேணும் உனக்கு? அப்ப கேட்கிற 3 அடி நிலம் வேண்டும். இவனுக்கு ஒரு 7.5. அப்ப அங்கே அசுரகுலக்கு ஒரு சுக்கராச்சாரியார் அவர் தலைமை வாங்கி இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, டேய் வந்திருக்கிறவன் குள்ள பய ரொம்ப விவரமானவன். நானும் என்ன மாதிரி என்ன மாதிரி மாவழி சக்கரவர்த்தி அப்ப சொல்றாரு, டேய் வந்திருக்கணும் குடுக்காத, இவன் வித்தியாசமான உருவம், என்னாரு வந்திருக்க சொல்லாம மறைக்கிறாரு. அப்ப என்ன கேக்குறாரு, கடைசியில அழுத்தி எழுதி கேட்கும்போது கேட்டு முடுறாரு, யாரு அப்படி அவர் யாரு அப்படின்னு? மகாவிஷ்ணுடா மாறி உருவத்தை மாற்றி குள்ள வந்திருக்கேன் பிச்சைக்கார மாதிரி அந்த உருவத்துல கொடுக்கறாத, கொடுத்தா மாட்டிக்கிறவன் சொல்றாரு வாத்தியாரு. யாரு? குருநாதன். இவெல்லாம் கேட்கிற போயா அவ்வளவு பெரிய ஆளு, உலகத்தை காக்குற கடவுள் மகாவிஷ்ணு ஏகிட்ட வந்து வரிசையில கைய கட்டி பிச்சைக்கிறான், நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு அப்பொழுதும் அவனுக்கு ஆணவம். யாரு? மாவழி சக்கரவர்த்தி. அப்ப என்னாச்சு, அந்த மாவழி சக்கரவர்த்தி ஆகப்பட்டவனை கொடுப்பதற்கு முன்னால கம்மண்டலத்து நீரை தாரை வார்க்கணும், தாரை வார்த்தா தானும் கொடுத்தாகணும். அப்பதான் என்ன பண்ணாரு, சார் கம்மண்டலத்தில் தரவா இருக்கிறேன், இந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்ணணும், கம்மண்டலத்து ஓட்டைய அடைக்கணுக்காக வண்டு உருவம் எடுத்து மாதவ அவதாரத்தில் போய் அடைச்சுக்கிட்டாரு.
இப்ப வண்டு உருவம் எடுத்து எடுத்த உடனே என்னாச்சு இதை பார்த்தாரு இவன் போய் அடைச்சிட்டானே ஆனா குடுத்து ஆகணும் இல்லையா படக்குன எடுத்தான் தர்ப்பக்குள்ள எடுத்தான் ஒரே குத்து கமண்டரத்துக்குள்ள குத்துற உடனே சுக்கராச்சாரியார் வண்டாக உருமாறி போனார் இல்லையா போய் அடைச்சிட்டாரு அப்ப என்னாச்சு எடுத்தேன் எடுத்தவன ஒரு புல்ல எடுத்து குத்து குத்துன உடனே அங்க இருந்து குருதின்றது சத்தமா வெளியஞ்சு அப்ப குத்துனனால கெட்டவன் யாரு சுக்கராச்சாரி அதனால அன்னைக்கு ஒரு கண்ணு கெட்டு போச்சு குத்தி கெட்டவே என்ன தவறா கேட்க மாட்டேன் சரியா நீ அடுத்த கட்டத்துக்கு வாங்கயா இரண்டு காய்ச்சாயா கசை கெட்டது டேய் டேய் ஜவாரி நீ ரொம்ப தேவையெல்லாம் பேசுற எனக்கு நான் தேவையா தான் பேசுறேன் பாடு நீ எல்லாம் பேசுங்க சரி இப்ப நான் கேக்குறேன் அதே இருங்க கசைக்கு கட்டத கூட போற வச்சுக்கிறோம் இதே குத்தி கட்டது யாரு என்ன இருக்கு இதே குடஞ்சு கட்டது நீ பதில் சொல்லியா நான் நீதானா நீ எப்படி நீ என்ன குத்தி கட்ட நீ என்ன குடஞ்சு கட்ட நல்லா சாப்பிட்டுட்டே இருப்ப பல்லுல போய் அடைஞ்சுக்க குத்தி குத்தி கட்டது பல்லு குடஞ்சு கட்டது காது வீட்டுக்கு நீங்க பள்ளி அந்த அவதாரத்தை நோக்கினாலே எங்களுக்கு போதும் அனைத்து கிடைக்கும் சரி இருக்கட்டும் வள்ளிய தாயா வேற யாரையும் கிள்ளிய பாக்குறீங்களா கிள்ளிய நான் எதுக்கு பாக்கணும் நீங்க பாக்கணும் சாமி அது யார் அது என் கைவசம் அது ரொம்ப போதும் உள்ளியா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் குள்ளியா இருந்துச்சு சரி பாக்கலாமா அனுப்பிச்சுடு வர சொல்லியா ஏ நம்மளே